நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையில் கொழும்பு மைதானத்தில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அணியினருக்கிடையே விளையாட்டு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கையில் மஹ்ரிப் தொழுகைக்கான நேரம் வருகிறது. உடனேயே இச்சகோதரிகள் விளையாட்டை இடைநிறுத்திவிட்டு மஹ்ரிப் தொழுகின்றனர். அல்ஹம்துலில்லா, அல்லாஹு தாலா இச்சகோதரிகளுக்கு மென்மேலும் பரக்கத் செய்வானாக. இந்நிகழ்வானது தற்போது சமூக வலைத்தளங்களில் பல மில்லியன் மக்களால் பேசப்பட்டு வருகிறது. உண்மையில் இதனை பார்ப்பதற்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. அல்லாஹு அக்பர். தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும். அதனை சரிவர செய்தாலே எமக்கான வெற்றியும் வெகுமதிகளும் எம்மை வந்தடையும் என்பதில் எவ்வித சந்தேகமுமே இல்லை. அதனை புரிந்து கொண்டாலே எமக்கான நிம்மதி எம்மை வந்தடையும். அந்த வகையில் இவர்கள் விளையாட்டை இடையிலேயே நிறுத்திவிட்டு அழகிய முறையில் தொழுகையை நடைமுறைப்படுத்துவது என்பது உண்மையில் போற்ற தகுந்ததுவே. நாம் தொழுகையை கடைபிடித்து சுன்னாவையும் பின்பற்றும் காலமெல்லாம் அல்லாஹ்வின் உதவி எம்மை வந்தடைந்தே தீரும். எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வின் அடிமைகள் என்ற வகையில் எப்படிப்பட்ட நிலையிலும் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் பேணுபவர்களாக மாறுவோம். அல்லாஹு தாலாவிற்கு பிடித்த செயல்களில் ஒன்று தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதாகும். நாம் அனைவரும் நால மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கக்கூடியவர்களே. அச்சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விற்கு பிடித்த அடியார்களாகவும் தொழுகையை நிலைநாட்டிய சமுதாயமாகவும் நாம் நிற்க வேண்டும். அதுவே எமக்கான அடையாளமாகவும் சிறந்ததொரு பண்பாகவும் அமையும். இறை தூதனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், இந்த சமுதாயத்திற்கு தொழுகை பாரமானதாக அமையாது என்று. அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இறை தூதனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் சமூகத்திற்கு தொழுகை பாரமானதாக அமையாது என்று. இதனை புரிந்து கொண்டு நாம் செயற்பட வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக நாம் மாற வேண்டும். அதுவே எமக்கு சிறப்பானதாகவும் சிறந்ததாகவும் அமையும். அல்ஹம்துலில்லாஹ்.